இளவரசன் இளங்குமரன் தன் தந்தை கிட்டையும் அண்ணன்கள் ரெண்டு பேர்கிட்டையும் விடை பெற்று கிளம்புறான்னு இதுக்கு முந்தைய பாகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆடி அசைஞ்சபடி எந்த நேரத்தில் எந்த கல் இடறி தலை குப்புற விழப்போகுதோன்னு பார்த்தவர் பரிதாபப்பட அந்த கிழட்டு குதிரையில் ஏறி போன இளவரசன் இளங்குமரனுக்கு அடுத்து என்ன நடந்ததுங்கிற கதையை கேட்க தயாராக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய பாகங்களின் கதைகளை நீங்கள் இன்னும் கேட்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கதைகளை கேட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பகலெல்லாம் பயணம் செஞ்சு கந்தர்வபுரியை கடந்து இருட்டும் வேளையில் காட்டு பகுதியை அடைஞ்சான் இளவரசன் இளங்குமரன். அந்த எல்லைக்கு பிறகுதான் காட்டாற்று பாலம் இருக்குது. இளங்குமரன் தயங்கவே இல்லை. நல்லா இருட்டினதுக்கப்புறமும் தொடர்ந்து பயணம் செஞ்சான். எதுக்காக பயப்படணும்? கரடிக்கு பயந்து பயணத்தை நிறுத்தக்கூடாது. ஆறிலும் சாவு, நூறிலையும் சாவு. ஆகவே கரடிக்கு பயந்து ஓடக்கூடாதுங்கிற உறுதியோட முன்னேறி போனான். நிலா காலம், நிர்மலமான வானத்தில் பாலா பரவி கிடந்துச்சு வெண்ணிலவு. தூரத்தில் மூங்கில் பாலத்தின் நடுவில் கரேலுன்னு அது என்ன உற்று கவனிச்சான் இளங்குமரன். கரடி! அவன் சகோதரர்களை கோழையாக்கி ஓட வச்ச அதே கரடி. வழக்கம் போல அரசர் கரடி உடையில குறுக்கு வழியில விரைந்து வந்து இளங்குமரனுக்கு முன்னாடி காத்திருந்தாரு. இளங்குமரன் குதிரைய முன்னேறும்படி முடுக்கிவிட்டான். உயர்த்திய கையில உருவிய வாள் இருந்தது. கிழட்டு குதிரையும் தயங்காம கரடிய நோக்கி நடந்தது. ராட்சத கரடி குதிச்சுது. பின்னங்கால்கள்ல நின்றபடி கைகளை ஆட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சு பயமுறுத்துச்சு. உளி போன்ற பற்களை காட்டி உருமிச்சு. ஆனா இளங்குமரன் கொஞ்சமும் பயப்படல. வெற்றி அல்லது வீர மரணம்ங்கிற உறுதியோட வாளை சுழற்றி கரடியை தாக்க முற்பட்டப்போ சட்டுன்னு ஒரு மனித குரல், மகனே நிறுத்து, வாளை வீசிடாத, நான் உன் தந்தை, கரடி இல்லைன்னுச்சு. கரடியின் தோற்றத்தை பார்த்து பீதி அடையாதவன் இப்ப கரடிகிட்டேருந்து வெளிப்பட்ட மனித குரலை கேட்டு கொஞ்சம் பயந்து போனான். தலையை முறுக்கி திருகி தனியா எடுத்து கைகளில் வச்சுக்கிட்டாரு அரசர். கரடியின் உடல்ல மன்னரின் தலை எட்டி பார்த்தது. இந்த விந்தைய கண்ட இளங்குமரன் சட்டுன்னு குதிரையிலிருந்து கீழே குதிச்சான். உருவியிருந்த வாளை உரைக்குள்ள போட்டான். ஓடோடி வந்தான். தாவி வந்து மகனை தழுவிக்கிட்டாரு மன்னர். குமரா, உன் சகோதரர்கள் கரடியை கண்டதுமே கதி கலங்கி போய் ஓட்டம் எடுத்தாங்க. யோசிக்கவே இல்லை. கரடியோட போராடி அதை வீழ்த்திட்டு முன்னேறணுங்கிற வீரம் பிறக்கல. உயிர் மேல ஆசை, சுக வாழ்க்கையில மோகம் அவங்கள அரண்மனைக்கு ஓடி வரும்படி செஞ்சிடுச்சு. அவங்கள போலவே அவங்களுடைய குதிரையும் கரடியை கண்டதும் முன்னேறாம அரண்டு மிரண்டு திரும்பி ஓட தயாராகிடுச்சு. ஆனா உன் குதிரை உன்னை போலவே உறுதியோட கரடியை நோக்கி முன்னேறுச்சு. மிரளவே இல்லை. நீயா இந்த குதிரையை தேர்ந்தெடுத்திருப்பியன்னா நீ புத்திசாலி, அறிவாளி, சக்கரவர்த்தி ஆறதுக்கான தகுதி உனக்கு இருக்கு. ஆகவே நீ உன் பயணத்தை தொடரலாம்னாரு மன்னர். கரடி தோல் போர்த்தி நிற்கும் தன் தந்தைய பார்க்க பார்க்க இளங்குமரனுக்கு சிரிப்பு தாங்கல. அதே நேரம் பெருமையாகவும் இருந்தது. தனக்கு முன்னால கரடி வேஷத்துல அவரால் இங்க எப்படி வர முடிஞ்சதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி விடை பெற்று புறப்பட்டான். உச்சி முகர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டு, மகனே, வெற்றியை நோக்கி செல்லும் உனக்கு சில அறிவுரைகள் நான் வழங்க விரும்புகிறேன். கவனமாக கேட்டுக்கோ. பல நாடு நகரங்களையும் பல இன மக்களையும் சந்திக்க போற. உன் நட்பை நாடி பலர் வருவாங்க. உன் மனமும் கூட தனிமையை போக்க யாராவது துணையாக வரமாட்டாங்களான்னு ஏங்கலாம். நீ சந்திப்பவங்களில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆகவே நட்பாக்கி கொள்ள விரும்பும் போது கவனமாக இரு. செம்பட்ட முடியோட இருக்கிறவங்களையும் நம்பாத. அதே போல தலையிலையும் முகத்திலையும் முடியே இல்லாம மழுமழுங்கிற மொட்டை தலையர்களையும் அண்ட விடாத. கன்னத்துல முடி இல்லாதவங்கள ஜென்மத்திலையும் நம்பாதன்னு முதுமொழி. கன்னத்திலையும் இல்லாம தலையிலையும் முடி இல்லாதவங்க ஏமாத்துக்காரங்க, கொலைக்கும் அஞ்சாத கொடியவங்க. போற வழியில இத்தகைய மனிதர்கள் எதிர்படுவாங்க. அவங்க பேச்ச கேட்காத, அவங்கள நண்பர்களா ஏத்துக்காத. இந்த குதிரை உனக்கு ஒரு வரப்பிரசாதம். துன்பம் வரும் வேளையில உனக்கு துணையா இருக்கும். அறிவுரை வழங்கும், ஆறுதல் தரும்.
என் இளமை பருவத்தில் இது எனக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கு. மின்னல் வீரன்கிறது இதன் பெயர். ஆனாலும் உன் துணிவையும் தைரியத்தையும் கொண்டே நீ உன் காரியங்களை சாதிக்கணும். ஆகவே சில காலம் இந்த குதிரை தன் சக்திகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இது கிட்ட நான் சொல்கிறேன். இந்த கரடித்தோல் உடையையும் நீ எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு சமயம் இது உதவியாக இருக்கும்னு குதிரையை தட்டி கொடுத்தாரு. சென்று வா மகனே, மீண்டும் நாம் எப்போது சந்திப்போம்னு ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஆனால் ஆண்டவன் துணை உனக்கு உண்டு. நான் சொன்னதை மறக்காத, அதன்படி நடந்துக்கோன்னு குதிரையை தட்டி விட்டாரு. மின்னலென பாய்ந்து முன்னேறினான் மின்னல் வீரன். இரவு எங்கேயும் நிற்காம போச்சு மின்னல் வீரன். களைப்பா இருந்தா தன் முதுகிலேயே படுத்து கொள்ளும்படியும் சொல்லிச்சு அந்த குதிரை. இளங்குமரனும் அவனை அறியாமலே அதன் பரந்த முதுகில் சரிஞ்சு பிடரிய பற்றியபடி கண்ணயர்ந்து போனான். எத்தனை நேரம் அப்படி தூங்கினாங்கிறது அவனுக்கே தெரியாது. கண் விழிச்சு பார்த்தப்போ விடிஞ்சு வெகு நேரமாகி இருந்ததை பார்த்தான். காட்டின் மையப்பகுதிக்கு வந்திருப்பதையும் அங்கு மரங்களும் காட்டு கொடிகளும் அடர்ந்து கிடப்பதையும் பார்த்தான். பாதைன்னு எதுவுமே இல்லை. மரங்களுக்கிடையில் புகுந்து பாதை உண்டாக்கியபடி போச்சு அந்த குதிரை. அப்பப்போ நிசப்தத்தை கலைச்சு வினோதமான பறவைகளின் ஒலி கேட்டது. எங்கோ தூரத்தில் கொட்டும் நீர்வீழ்ச்சியின் ஓசை கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்படி காட்டின் அழகை ரசித்தபடி போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு மனிதன் தோன்றினான். குதிரை கனைத்தபடி ரெண்டடி பின்வாங்குச்சு. ஆ, மொட்டைத்தலையன். மழுமழுன்ற முகம், ஒரு முடி கூட இல்லாமல் எண்ணெய் தடவுனது போல பல பலன்னு முகமும் தலையும். தந்தை சொன்னது நினைவுக்கு வந்தது இளவரசனுக்கு. வாலிபனே, ராஜகுமாரனை போல இருக்க, ஆனா இந்த பயங்கரமான கானகத்துல தன்னந்தனியா பயணம் செய்கிறியே. கொடிய காட்டு விலங்குகள் தாக்கினா என்ன செய்வ? இது போன்ற பயணங்கள்ல துணையோட போறதுதான் புத்திசாலித்தனம். இந்த காட்டின் வழிகள் எனக்கு நல்லா தெரியும்னா அந்த வினோதமான மொட்டையன். என் வழித்துணைக்கு நான் யாரையும் எதிர்பார்க்கல. என் அதிர்ஷ்டத்தையும் ஆண்டவனின் ஆசியுமே எனக்கு போதும்னு சொல்லி குதிரையை முன்னேறி செல்லும்படி சமிங்கை செய்தான் இளவரசன். அந்த மொட்டைத்தலை மனிதனை தாண்டி போச்சு மின்னல் வீரன். வெகு தூரம் போனதும் பாதை குறுகலாகி இனி முன்னேறுவது முடியாதோங்கிற நிலையில அதே மொட்டைத்தலையன் வழிமறிச்சு நின்னான். ஆனா இப்ப அவன் வேற மாதிரியான உடை அணிஞ்சிருந்தான். குரலையும் கூட மாத்தி பேசினான். வருக வருக அழகிய வாலிபனே, இந்த பகுதிக்கு அன்னியன் போல தெரியிறியே, எந்த நாட்டிலேருந்து வரேன்னு கேட்டான் அந்த மொட்டைத்தலையன். இந்த நாட்டுக்கு நான் புதியவன்தான் ஐயா. ஆனால் உங்களை போன்ற நல்லவங்க இருக்கும்போது எந்த நாடாக இருந்தா என்னன்னா இளங்குமரன். அந்த மனிதனின் முடியற்ற தலையும் முகமும் கொஞ்சம் உருத்தத்தான் செஞ்சுது. இந்த பிராந்தியத்தில் வாழ்கிற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களோன்னு சிந்திச்சான் இளவரசன். அப்போ புதியவனை போல தோற்றமளித்த மொட்டையன் பேசினான். நல்லவனாக இருந்து என்ன பையன், அதிர்ஷ்டம் இல்லையே. சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களுக்காகவே உழைச்சி வளர்ந்தது இந்த உடல். உழைக்கிறதுக்கு நான் முகம் சுளிக்கிறது இல்லை. ஏன்னா உழைக்க பிறந்தவனா? ஆனால் நல்ல எஜமானர்கள் எங்கே இருக்காங்க? நானும் உன்னை போல பயணிதான். என்ன உன் சகோதரனை போல நீ நினச்சிக்கலாம். உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனாக தெரிகிற. இந்த காடு ரொம்ப பொல்லாதது. எந்த ஆபத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. உன் பணியாளனா என்னையே நீ ஏற்றுக்க கூடாது? உன்னை போன்ற உயர்குடியில் பிறந்தவங்களுக்கு உதவுறதுன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னா மொட்டையன். தந்தையின் அறிவுரை காதில் ரீங்கரிச்சது இளவரசனுக்கு. ஐயா, என்னை மன்னிக்கணும். நான் ஒரு போர் வீரன், தனித்தே சாகசம் புரிய நினைப்பவன்னு சொல்லி குதிரையை விலாவில் உதச்சு போகும்படி சொன்னான். குதிரை மின்னல் வீரன் அந்த மொட்டை மனிதனை தாண்டி குதிச்சு போச்சு. அடர்ந்து செம்மி வளர்ந்திருந்த மரங்களுக்கு இடையில புகுந்து புகுந்து நெடுநேரம் பயணம் செஞ்சான் இளவரசன். வெளிச்சமே இல்லாம இருண்டு கிடந்தது காடு. வழிவகையே தெரியாதபடி மரங்கள் நெருக்கமா வளர்ந்திருந்தன. இளங்குமரனுக்கு ஒரே குழப்பமாகிடுச்சு. நகரமோ கிராமமோ ஏன் ஒரு குடிசை கூட கண்ணில் படலை. மொட்டைத்தலையர்களை தவிர வேறு மனித நடமாட்டத்தையே காணோம். யாரையாவது வழி கேட்கலான்னா இப்படியே திக்கு திசை தெரியாம எத்தனை நாட்கள் பயணம் செய்யறது? மொட்டைத்தலையனை துணைக்கு அழைச்சி வந்திருக்கலாமோ. ஆனா அப்பா எச்சரிச்சாரே. இப்படி எல்லாரையும் சந்தேகப்பட்டு நம்ம அம்மா கைவிட்டா எப்படி? சட்டி சுட்டுதுன்னு தள்ளி போய் நெருப்புல விழுந்த கதையாகிட்டா என்ன செய்யறது? இப்படியாக சஞ்சலப்பட்டு இத்தனை நேரம் வந்த வழியை விட்டு வேற ஒரு ஒற்றையடி பாதையில போனா இளவரசன். அந்த பாதையும் பீதியூட்டும்படி அமைதி நிறைஞ்சதா இருந்தது. பறவைகளின் ஓசையை கூட காணோம்.
இந்த இக்கட்டான வேளையில இளவரசனுக்கு மாய குதிரையான மின்னல் வீரன் ஏன் உதவி செய்யலங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? அரசர் மின்னல் வீரனின் சக்தியை கட்டி போட்டுட்டாரு. குதிரையின் மாய சக்தியால கஷ்டங்களையும் சோதனைகளையும் சமாளிக்க முடிஞ்சா தன் மகன்கிட்ட முயற்சி இருக்காது, துணிவு பிறக்காது, வீரம் வளராது, சகிப்புத்தன்மை ஏற்படாதுன்னு நினைச்சாரு கந்தர்வபுரி மன்னர். ஆகவே குதிரையை தட்டி கொடுத்து தடவி விடை தரும்போது அதன் காதோட ஒரு கட்டளையும் இட்டாரு. மின்னல் வீரா, என் மகனை வீரனாக்கு, அடிக்கடி அவனுக்கு உதவி செய்யாத, கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவனே சமாளிக்கட்டும், சோதனையான வேளையில அவனே முடிவெடுக்கட்டும், அவனால இயலாதுங்கிற போது மட்டும் நீ உதவினா போதும்னு சொல்லி இருந்தாரு. அவர் வளர்த்த குதிரையாச்சே, அவர் பேச்ச கேட்காம இருக்குமா? இன்னொரு பாதையும் மயக்கம் தரும்படி இருந்ததை பார்த்து செய்வதறியாது தவிச்சான் இளவரசன். அப்ப தூரத்துல தட் தட் தடக்கோசை கேட்டது. இளவரசனுக்கு மகிழ்ச்சியாவோ மகிழ்ச்சி, அப்பாடா யாரோ வழி போக்கர் போல் இருக்கு, நல்ல வேளை அவர் உதவிய நாடலாம்னு நிம்மதிப்பட்டப்ப குதிரை அவனை நெருங்கி வந்தது. அதன் மேல ஒரு மனிதன். ஆனா அவனும் மொட்டை தலையன்தான். மழுமழு தலையிலையும் முழு முழு முகத்திலையும் ஒற்றை முடி கூட கிடையாது. வித்தியாசமான உடையில குதிரை மேல வந்திருந்தது அதே பழைய மொட்டையன்தான். ஆனா இவன் வேற ஆள்னு இளவரசன் நினைச்சான். அப்பாவி இளைஞனே, தவறான பாதையில போய்கிட்டு இருக்க, நல்ல வேளை என் கண்ணில் பட்ட, உன்னை எச்சரிக்கத்தான் ஓடோடி வந்தேன். இந்த பாதையில போனா செங்குத்தான மலை உச்சியிலிருந்து தலை குப்புற விழுந்து மடிய வேண்டியதுதான். இதோ இந்த வழியில போனா பயங்கரமான மூர்க குணம் கொண்ட காட்டெரும கூட்டத்துல போய் சிக்கிக்குவ, அவற்றிடமிருந்து தப்பவே முடியாது. நீ இந்த பக்கத்துக்கு புதியவன் போல தெரியுது, அதனால தான் வழி தெரியாம தடுமாறுற. நீ விரும்பினா உனக்கு துணையா உதவியா என்ன ஏத்துக்கோ. இந்த பகுதியில் உள்ள எல்லா இடங்களும் எனக்கு நல்லா தெரியும்னா மொட்டை தலையன். தன்னந்தனியா தவிச்சு குழம்பி போயிருந்த இளவரசன் இளங்குமரனுக்கு அந்த மொட்டை தலையனின் பேச்சு ஆறுதலா இருந்துச்சு. ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான், நான் இந்த பக்கத்துக்கு புதியவன்தான், என் உதவிக்கு துணையா ஒரு ஆள் வேணும்னு தான் விரும்புறேன். ஆனா என் தந்தை சொன்ன ஒரு விஷயம்தான் அதுக்கு குறுக்க நிக்குது. உங்ககிட்ட உண்மைய சொல்றேனே, நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது என் தந்தை என்ன எச்சரித்து அனுப்பினாரு, செம்பட்ட முடி உள்ளவர்களையும் மொட்டை தலையர்களையும் நம்ப வேணான்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அந்த மொட்டை தலையன் கடகடன்னு சிரிச்சான். உன் தயக்கத்துக்கான காரணம் இதானா? அப்படின்னா நீ எந்த வேலைக்காரனையும் அமர்த்தி கொள்ள முடியாது. இந்த பகுதியில இருக்கும் அத்தனை பேரும் என்ன போலதான் முடியே இல்லாம முழு முழுன்னு இருப்பாங்க. என்ன காரணமோ தெரியாது, எங்க யாருக்கும் தலையில முடியே வளர்றதில்ல, ஏதோ சாபம் போல. முடி இல்லாத மனிதரானா என்ன, நாங்க நேர்மையானவங்க, எஜமான விசுவாசமுடையவங்க, கருப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசின்னு கேள்விப்பட்டதில்லையா நீ? மொட்டை தலையனானாலும் என்ன நீ நம்பலாம், வேறு ஆளை தேடி போக வேணாம், என்னையே உன் உதவிக்கு ஏத்துக்கோ. இரவு நெருங்கிடுச்சு, இன்று இரவு நீ கானகத்துல தான் இருந்தாகணும். இந்த தொத்தல் குதிரையையும் வழி தெரியாத உன்னையும் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன சொல்ற, எனக்கு வேற வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லுன்னா மொட்டை தலையன். இளங்குமரனுக்கு கவலையாகிடுச்சு. இந்த பகுதியில உள்ள எல்லாருமே இப்படித்தான் மொட்டை தலையர்களா இருப்பாங்கன்னா அப்பாவின் வார்த்தைப்படி நடப்பது முடியாத காரியம். இவனையும் விட்டா அப்புறம் என்ன செய்யறதுங்கிற முடிவோட, ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல, சின்ன வயசுலேருந்தே அப்பாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தவன் நான், உன்னை ஏத்துக்கிட்டா என் தந்தையின் எச்சரிக்கைய புறக்கணித்தவனாகிடுவேன். இதற்கு முன் ரெண்டு மொட்டை தலையர்கள் உதவியாளர்களா ஏத்துக்கொள்ளும்படி என்ன அணுகினாங்க, அந்த ரெண்டு பேரையும் நான் நிராகரிச்சிட்டேன், நீங்க மூன்றாவது நபர். இங்க வாழும் மக்கள் எல்லாருமே மொட்டை தலையர்கள் தான்னும், இந்த பகுதியை பற்றிய வழிமுறைகள் எல்லாம் அறிந்தவர்னும் நீங்க சொல்றதால உங்களையே என் பணியாளனா ஏத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா இளவரசன். பலே பலே, இதுதான் அறிவாளிக்கு அழகு. சரி புறப்படு, குதிரைய திருப்பு, என்னோட வா, இரவு தங்குறதுக்கு ஒரு பத்திரமான இடத்துக்கு போகலாம்னு சொல்லி தன் குதிரையை முன்னால நடத்தி போனான் மொட்டை தலையன். இளவரசனும் அவனை பின்தொடர்ந்து போனான். குதிரை மின்னல் வீரனோ ஓர கண்ணால மொட்டை தலையனையும் அவனை நேர்மையானவன்னு நம்பிவிட்ட அப்பாவி இளவரசனையும் பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிச்சு. நடப்பதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம், நாம இப்ப தலையிட வேணாம்னு மன்னரின் ஆணைப்படி மௌனமா போச்சு
குதிரை மின்னல் வீரன். தந்தையின் பேச்சை மீறி முட்டை தலையனை நம்பி போகும் இளவரசன் இளங்குமரனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு நம்ம அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நிலாக்கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.